தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரின் பக்தர்களே, இதோ செவ்வாய்க்கிழமையான இன்று சிறப்பாக இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரை கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரையால் பெற வந்திருக்கிறோம். பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள், சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள், சுமைகளோடு இதோ இந்த புனித தலத்திலே கூடியிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் அன்பு செய்கிறார், அரவணைக்கிறார். அவருடைய இரக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று நினைவுபடுத்தவே இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவரையுமே இறைவன் அழைத்திருக்கிறார். எனவே இந்த தூய பலியை நாம் தகுந்த விதத்திலே ஒப்பு கொடுக்க, தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை நினைத்து பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காக கண்களை மூடி அவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்
மஞ்சாடுவோமாக. இறைவா வீழ்ச்சி உச்ச உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோ. முதல் அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 8 இறை திருவார்த்தைகள் 4-7 மற்றும் 11-13 வரை. ஆண்டவர் கூறுவது, இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்று குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மையடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ராயலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே? கைவிளைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடி பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்ததற்கு காரணமாகின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பழியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பழி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் இறைவா, என் அரசே, உன்னிடம் நான் அடைக்கலம் நீரோடு.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 9 இறை வார்த்தைகள் 32 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாது அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும்
அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல் அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு இறையேசுவின் பிரியமான அன்பு மக்களே, கோடியார் புதரின் புனிதர்களே, புனித அந்தோணியாருடைய பக்தர்களே, உங்களை இந்த நேரத்திலே புனிதர் பெயரால் இயேசு பெயரால் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் திரும்ப அதுக்கு நீங்கள் இன்னொன்று சொல்லணும். என்னென்னா, கோடியார் புதரே அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் புனித அந்தோணியாரே சொல்லலாமா? கோடியார் புதரே, புனித அந்தோணியாரே, இன்னும் கொஞ்சம் சத்தமாக, புனித பதுவை அந்தோணியாரே, கோடி அற்புதரே, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே. பிரியமானவர்களே, பரிவு என்பது உணர்வு அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், கோபம் அது ஒரு உணர்வு. யாராவது நம்ம பற்றி ஏதாவது சொல்லிட்டா திடீர்னு சடார்னு கோபம் வரும் இல்லையா, அது கோபம். யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அழ ஆரம்பிச்சுடுவோம், சோகமாகிடுவோம், அது ஒரு உணர்வு. யாராவது நம்மளை நோண்டிக்கிட்டே இருந்தால் எரிச்சல் படுவோம், அது வந்து ஒரு உணர்வு. இப்படி உணர்வு என்பது நமக்குள்ள வரும், உடனே அது மறைஞ்சு போகும். ஒரு சில உணர்வுகள் அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு மற்றவர்களை பழிவாங்க அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ பரிவு என்பது உணர்வு அல்ல. பரிவு என்பது இப்போ ரோட்டில் யாராவது முடியாமல் இருக்கிறாங்க, நமது பக்கத்து வீட்டில் முடியாமல் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது வந்து ஒரு உணர்வு. ஆனால் அதையும் தாண்டி பரிவு என்பது ஒரு பெரிய குணம், பெரிய குணம். இது மிகப்பெரிய ஒரு நல்ல பண்பு அப்படின்னு சொல்லிட்டு புனித அகஸ்தீன் தன்னுடைய புத்தகத்திலே கூறுகிறார். ஏன் அப்படி அவர் கூறினார் என்றால், பரிவு என்பது ஒரு மனிதனுடைய உணர்விலிருந்து, உள்ளத்திலிருந்து, ஆன்மீகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்றாக அவர் தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார் என்றால், அது பாவத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அந்த பரிவு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பரிவின் அடிப்படையில் தான் இன்று முதல் வாசகம், நற்செய்தி, திருப்பாடல் 115 எல்லாமே இதை மையமாக வச்சு தான் அமைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய இரக்கத்திற்காக பரிவு ஏன் மேலே பட வேண்டும்? கடவுள் நம் ஒவ்வொரு மீதும் பரிவுள்ளவராக இருக்கிறார். அந்த பரிவு சாதாரண ஒரு உணர்வு கிடையாது. அது உணர்வாக இருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்க முடியாது. ஒரு நாள் வருவோம், அவ்வளோதான், முடிஞ்சிடும், ஃபுல் ஸ்டாப் வச்சுடுவோம். இந்த பரிவு உணர்வை தாண்டிய ஒரு குணம் என்பதனால், கடவுள் என்னை அன்பு செய்கிறார், என்னை புரிந்து கொள்ளுகிறார், என்னுடைய தேவையை அவர் அறிந்து அதற்காக கொடுக்கிறார், என்னுடைய கஷ்டங்களை, கண்ணீரை, குடும்பத்தில் இருக்கிற வேதனையை புரிந்து எனக்கு எல்லாமே கொடுக்கிறார் என்பதனால்தான் நாம் மீண்டும் மீண்டுமாக ஆலயங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். கோடி அற்புதரும் கடவுளை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போயிடல. அவரும் இந்த பரிவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐயோ மக்கள் பாவம், அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா, இருக்க வீடு கிடைக்குமா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இது எல்லாம் அந்த உணர்வை தாண்டி, ஐயோ இப்படி இருக்கிறார்களே அவர்களுக்காக, அவர்களோடு நான் உடன் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு குணமாக மாற்றி, உங்களுக்காக எனக்காக தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருடைய பெயரை சொல்லி இந்த கோடி அற்புத பதுவை அந்தோணியார் ஏசுகிட்ட பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை வந்துட்டு போயிடுறோம், ஆனால் தொடர்ந்து 24 hours
இந்த கோடி அற்புதர் இயேசுகிட்ட நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது. பாருங்க, கடவுளுடைய பரிவு எவ்வளோ பெருசு, கோடி அற்புதருடைய பரிவு எவ்வளோ பெருசு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்கு காட்டுகிற பரிவு எவ்வளோ பெருசு, அதை சிந்திக்க தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே கூடியிருக்கிறோம். கடவுளுடைய பரிவை பற்றி நம்ம அப்படியே விவிலியத்தில் போய் பார்ப்போமே. கடவுளுடைய பரிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தொடக்கத்தில் மக்களை பயம்புறுத்தி அவருடைய பரிவை காட்டுறார். ஏன்னா தொடக்க காலத்தில் நம்ம நிறைய பேர் படிக்கலை இல்லையா, நம்முடைய மூதாதைகள் நிறைய படிக்கலை, அவங்களுக்கு சொன்னால் புரியாது. அதனால் அவர்கள் எதை பார்த்து பயந்தார்கள், திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஐயோயோ வெள்ளம், அது சாமி அப்படின்னு கும்பிடு, கும்பிட்டாக்கா அது இது நின்று போச்சு, அப்போ ஆ இது சாமி, இது கும்பிட்டாக்கா இன்றைக்கி நமக்கு பாதிப்பு இல்லை. பெரிய ஒரு சூறாவளி காற்று, ஐயோ இதுதான் கடவுள், இதை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பாதிப்பு இல்லை, கடவுள் அது பயந்தாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பயப்பட்டு தான் அவர்கள் திருந்தி வாழ்கிறார்கள். அப்போ ஏ கடவுள் பார்க்குறாரு இவர்களுக்கு இதுதான் ஒரு வாய்ப்பு, இப்படித்தான் இவர்களை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோன்னா கடவுளுடைய பரிவு எப்படி இருக்குன்னா, அவர்களை தண்டித்து தான் திருத்துகிறார். எவ்வளோ எப்படி தண்டிப்போம் அப்படின்னா, அவங்க பாவம் இயேசு கடவுளை விட்டு விலகி போகிறப்போ, நீ இது மாதிரி பண்ணிட்ட, பாவத்தில் விழுந்துட்ட, நேர்மையாக இல்லை, உன்னுடைய உள்ளத்தில் நிரந்தரமான சந்தோஷம் அன்பு இல்லை, மற்ற மனிதரோட அன்பை பேசுகிற, அதனால் உனக்கு தண்டனை, நீ அழிந்து போவ, நோவா பெட்டகம் தம் தெரியும், அந்த நாட்டையே அழிச்சிட்டார், அழிச்சிட்டு புதிய சமுதாயத்தை உருவாக்குறாரு. ஏன் அதை பார்த்தாவது இன்னொரு சமுதாயம் மாறும், ஒரு புது சமுதாயம் பாவ வாழ்க்கை இல்லாமல் திருந்துங்கிறதுக்காக கடவுள் பரிவை காட்டுறார். இப்படி இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் அப்படியே வராங்க, பார்வோன் மன்னிடத்துலேருந்து வெளியே வராங்க, பாலைவனம், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கடவுளுடைய பரிவு கொடுக்குறார், மண்ணாவை கொடுக்குறார், தண்ணியை கொடுக்குறார், இரவு நேரங்களில் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். பரிவு, இந்த பரிவு காட்ட காட்ட மக்களுக்கு என்ன நடக்குது, கடவுள் தானே எப்படி நம்மளை காப்பாற்றிடுவார், திரும்ப பாவ வாழ்க்கை, சிலை வழிபாடை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கன்று குண்டியை செஞ்சு கடவுள் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை. கடவுள் பார்க்குறாரு இவர்களையும் தண்டிப்பேன். அதுதான் இன்றைக்கி முதல் வாசகம், இறைவாக்கினர் ஓசேயா கிட்ட கடவுள் சொல்கிற ஒரு வாக்கு. போய் சொல்லு, யார்கிட்ட, குருக்கள் கிட்ட சொல்லு, இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்லு, அரசர்கள்கிட்ட சொல்லு, இவர்களை நான் பழிவாங்குவேன், அழிப்பேன். ஏன்னா அவங்களுக்குள்ள மனசில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, மற்றவரை ஏமாற்றி வாழ்கிறாங்க, அடுத்தவனை ஒடுக்கி வாழ்கிறார்கள், பாவ வாழ்க்கையில் இருக்கிறாங்க. சொல்லு போயிட்டு, நான் அவர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி, இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இந்த செய்தி கடவுள் ஒசேயா கிட்ட சொல்லலை. குருக்கள், இஸ்ரேல் மக்கள், அரசர்கள், ஏன் அப்படின்னு சொன்னால், மக்கள் அவர்கள் மூலமாக ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்த அரசர் என்று சொல்லி அந்த அரசனை கடவுள் என்று வழிபடுகிறார்கள். கோடி அற்புதரே, புனித அந்தோனியாரே, பதுவை அந்தோனியார்னு சொல்லுங்க, பதுவை அந்தோனியாரே, கோடி அற்புதரே. அப்போ இப்படி மக்களை அழிக்கிற கடவுள் எப்படிலாம் அவர்களுக்கு ஸ்டான்ஸ் கொடுக்குற, அப்புறம் வாங்க ஏன் அழிக்கிறாருன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், மற்றவங்களோட விட்டு கொடுத்து அன்பாக பழகணும், உறவை கட்டி எழுப்பணும், அதற்காகத்தான் அவருடைய பணிவு அப்படி இருக்கிறது. கடவுளுடைய உச்சக்கட்ட பரிவு எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஒரே மகன் அனுப்புகிறார், அனுப்பி போ, இந்த பரிவு கொஞ்சம் வித்தியாசமாக காமி அப்படிங்கன்னுட்டு இயேசுவை அனுப்பி அவருடைய பணியின் மூலமாக பரிவு மாறுகிறது. எப்படி மாறுகிறது, உன்னை துன்புறுத்துவோருக்காக ஜபி, வலது கண்ணத்தில் அறிந்தால் இடது கண்ணத்தையும் காட்டு, பாவிகளை மீட்டு வா. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறார், சொல்லலை, பழிவாங்கலை அழிக்கலை, அவரே போயிட்டு ஒரு பாவிக்கிட்ட உட்காந்து இனி பாவம் செய்யாது. பாவி வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றாரு, ஐயோ எங்கள் வீட்டில் வந்து இயேசு சாப்பிட்றதா, அவர்கள் உணர்கிறார்கள். வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, இதுவும் பரிவு, மக்களோடு மக்களாக உடனிருந்து அந்த பரிவை வெளிப்படுத்துகிறார். இது முடியாதுங்க, நம்மளால் முடியாது, நம்மளை யாராவது ஒருத்தர் சி போடி போடா அப்படின்னு சொல்லிட்டாலே போச்சு, பத்து வருஷம் பேசாமல் இருப்போம் இல்லையா, ஏன் அது எப்படி எதிர்கொள்கிறது. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவங்க போய் உட்காரும் பொழுதே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஆம் பிரியமானவர், இந்த பரிவு என்கிற ஒரு நல்ல குணம் என்னிடத்தில் இருக்கிறதா. இன்னைக்கு திருப்பாடல் 115 அதை தான் நம்ம வாசித்தோம் அழகா, இஸ்ரேல் மக்களே கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர்களிடத்திலிருந்து தான் அந்த பரிவு வருகிறது.
அப்போ அந்த பரிவுக்காக தான் இன்றைக்கி நம்ம கூடி இருக்கிறோம். கடவுளுடைய இரக்கம் எனக்கு தேவை. இதை அடிப்படையாக வைத்து தான் 2015-16 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தின் ஆண்டாக அறிவித்து அதில் ஒரு கேப்ஷன், ஒரு ஸ்லோகன் சொன்னார். என்ன ஸ்லோகன் அப்படின்னு சொன்னால், பரிவு நற்செய்தியின் இதய துடிப்பு. பரிவு நற்செய்தியின் இதய துடிப்பு என்ற ஒரு ஸ்லோகனை சொல்லி அந்த வருஷம் பூரா இரக்கத்தை பற்றியே பேசிட்டு இருந்தார். போய் இரக்கம் காட்டுங்க, இரக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது இரக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது நற்செய்தியை வாழ்வாக்குகிறீர்கள். அந்த நற்செய்தி உரிமையாக உண்மையாக வாழ ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பிரான்சிஸ் அவர்கள் போப்பானவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்களும் நாளுமே நற்செய்தி மூலமாக அழைக்கப்படுகிறோம். இயேசு நிறைய புதுமைகளை செஞ்சுட்டு டயர்டாயிடுறாரு. ஐயோ, என்னால் முடியல, இன்னும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, நான் ஒரே ஆளை எத்தனை பேருக்கு அந்த பரிவை காமிக்கிறது, இரக்கத்தை காமிக்கிறது? சொல்கிறாரு, அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. ஏன் கூட நிறையா பேர் வேணும், ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தால் தான் எல்லா மக்களுக்கும் அந்த பரிவை காட்ட முடியும், ஒரு புதுமையை செய்ய முடியும். வாங்க, கூட்டிகிட்டு வாங்க. யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை இந்த இரக்கத்தை பரிவை பகிர்ந்து கொள்வதற்காக அழைத்து வாருங்கள் என்று இயேசுவே அழகாக இந்த நற்செய்தியில் கூறுறார். அப்படின்னா இவங்க யார், சாமியார் சிஸ்டர் அவங்க மட்டுமா? இந்த பரிவை காட்டுவதற்கு குருக்கள் கன்னியர்கள் மட்டுமா? இல்லை, நீங்களும் நானும் எல்லாருமே இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிவை காட்டுவதற்காக. ஐயோ பாவன் சொல்லிட்டு போகிறது இல்லை, என்னால் முடிந்தது. இயேசுடைய நற்செய்தியில் ஒன்று படிக்கலாம், 100 ஆட்டில் 1 ஆடு காணாமல் போச்சு, 99 ஆடு இருக்குதே அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை, 99 எனக்கு தேவையில்லை, அது நல்லா இருக்குது, நல்லா அது பொழைச்சிக்கும். அந்த 1 ஆடு காணாமல் போச்சு, எங்கே அது, எங்கே அது, தேடிட்டு போகிறார். அதுதான் பரிவு. சார், ஒன்று தானே, 100ல் 1 போனால் என்ன? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்தக்காரவங்க இல்லை பங்காளி ஒருத்தர் வீட்டில் அப்படி ஆச்சு, போனால் போகட்டும், எனக்கு நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்குது, மருமகம் நல்லா இருக்குது, அதுதான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது பரிவு இல்லை, தெளிவுபடுத்துகிறார் ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த பரிவு நம்மிடத்திலிருந்து தானாக வர வேண்டும். எப்படி நம்ம கோடி அற்புதர்கிட்டருந்து நிறைய அந்த பரிவு இறக்கத்தை பெற்று சந்தோஷமாக இருக்கிறோமோ, அதை போன்று அந்த பரிவை நாம் பிறருக்கு அட்லீஸ்ட் 5% கொடுக்க முடியுமா? நீங்கள் 99% கடவுள்கிட்டருந்து வாங்குறீங்க, வச்சுக்கோங்க, நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. அதில் 5% மற்ற மனிதர்களிடத்தை என்னால் காட்ட முடியுமா? அதை தான் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். கோடி அற்புதரே, பதுவை அந்தோணியாரே. ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலே நம்முடைய கடவுள் கோடி அற்புதர் பரிவுள்ளவர்களாக நம்ம எல்லாருக்குமே எல்லாருமே கொடுக்குறாங்க. கண்களை மூடுவோமே, கண்களை மூடி. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயுவின் நற்செய்தி 7:12, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 6:36, கடவுள் உங்கள் மீது இரக்கமுடையவராக இருப்பதை போன்று நீங்களும் மற்றவர்களுக்கு இரக்கமுடையவராக இருங்கள். லூக்கா 15:11 வாசிக்கிறோம். ஓடிப்போவேன், ஓடிப்போவேன், தந்தையிடம் நான் ஓடிப்போவேன், 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 தந்தையிடம் நான் ஓடிப்போவேன், என்னை அணைத்து முத்தமிடுவார், மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார், நான் பாடுவேன் சந்தோஷமாய், நான் ஆடுவேன் உற்சாகமா, என் தந்தை என்னை அணைத்து கொள்வார். ஓடிப்போவேன், ஓடிப்போவேன், தந்தையிடம் நான் ஓடிப்போவேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் இடத்திலே ஓடிப்போவோம்.
அவருடைய பரிவு இரக்கம் மிகப்பெரியது. நம்மை அணைத்துக் கொள்ளுவார். அவருடைய இரக்கம் அவ்வளோ பெரியதாக இருக்கிறது. கோடி அற்புதர், அவருடைய இரக்கம் மிகப்பெரியதாக இருக்கிறது. அவரை கட்டி தழுவி கொள்ளுவோம். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். இதோ இன்று நாம் இந்த பரிசுத்தமான இடத்திலே கூடி இருக்கிறோமே, நம்முடைய பரிவை வளர்த்து கொள்ளுவோம், இரக்கத்தை வளர்த்து கொள்ளுவோம். இவர் நமக்காக பரிந்து பேசுவார், நம்முடைய நண்பர்களுக்காக பரிந்து பேசுவார், நம்முடைய உற்றார் உறவினருக்காக பரிந்து பேசுவார். அவருடைய இரக்கம் மிகப்பெரியது. இங்கு வந்து இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய இரக்கத்தை அனுபவிக்காமல் செல்ல அவர் விடமாட்டார். இரக்கத்தை அனுபவிக்க செய்வார். உங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்குங்கள். உங்களுடைய இரக்கம் பிறருக்கும் காண்பியுங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த இரக்கத்தை முழுமையாக அனுபவிப்பீர்கள். இயேசுவே, கோடி அற்புதரே, இவர்களுக்காக பரிந்து பேசும் இந்த மக்களுக்காக இயேசுவினிடத்தில் பரிந்து பேசும் கோடி அற்புதரே. இதோ பாரத்தோடு, சுமைகளோடு, வேதனைகளோடு வந்திருக்கிற எல்லா தேவைகளும், இதோ மன்றாட்டிலே இவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை எல்லாம் பெற்று இவர்களுக்கு கொடுத்து இவர்களை அன்பு செய்து என்றும் உம்முடைய பிள்ளைகளாக வாழவும் உம்முடைய பரிவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் அருள்வீராக. ஆமேன். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று எங்களை உம்மிடம் இருந்தோம், எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளிடம் இருந்தோம் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்மா நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்களையும் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் என்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை பிரிவினை துன்பம் கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவவும் வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெற வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையது மானை பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மிகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது பாடுவதாவது. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்போற்ற வணங்குகிறோம். உசாரா என்றும் இயேசுவுக்கே. தூயவர் தூயவர் மூலகினாந்தவர், தூயவர் தூயவர் மூலகினாந்தவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம்,
போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்போற்ற வணங்குகிறோம். உசாராயின் ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து ஆவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதையே நினைவாக செய்யுங்கள், இதையே நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஈவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தை நோக்கி மஞ்சாடுவோம்ிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பிராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செவ்வரியே எம்மேல் இரக்கம் வையும்
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி, இவரே இன்று உங்களையும் என்னையும் அழைத்து கோடி அற்புத பரிந்துரையால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் தேவனாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுப்பவர். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். Bye.
பாடும் நாளில் என் குரல் கேட்டு இன்மனை வீட்டு பதிலளித்தார். மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு இருமனை வீட்டு பதிலளித்தார். நன்றி மன்றாட்டுகள். நன்மை தினத்தின் ஊற்றாகிய இறைவா, உன் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவளி போல் காத்து வரும் உமது பேருபோகத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவரு சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் தோழமையில் இறைவாமுக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்குடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய இடையராது புகழ்ந்துரையால் நாங்கள் உம்மை அன்பு செய்யவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். ஏன் சமாதானத்தையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று சொன்னீரேன். இது உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, செபிப்பது போன்ற ஆன்மீக காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை,
செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்திர, இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளில் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்துருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். குழந்தையே, எங்களுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேசத்தந்தையே, இதோ மத பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். இறைந்தியுள்ள குழந்தையே சிவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடவுளான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தை கூறிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உமை கூவி அழைத்து சுவை கொடுப்பவர், அரவணைக்கப்பட விரும்பிய எளிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு உந்துகளாக இருப்போம். மகிமை பொருந்த புனிதரையும் நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில்லை என்றால்
இதைவிட சிறந்ததொன்றை இறைவனமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்திருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயுடன் விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதா. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார், உங்கள் ஒவ்வொருவரையும் கோடி அற்புதர் பரிந்துரையால் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமேன்.